சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கொடி இனம், இதுவும் அழிவை நோக்கி உள்ள ஒரு மூலிகை. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் முதன் நிறைய இடங்கள் பிடித்த ஒரு மூலிகை. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பக்கோவை. கோவையிலேயே நிறைய வகைகள் உண்டு. இதில் இந்த அப்பக்கோவை வந்து ஒரு உயர்வான ஒரு மூலிகை, சிறிய கொடி இனம். இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ஒடியக்கூடிய தன்மை உண்டு. இளம் பசுமை நிறம் கலந்த ஒரு இலைகளாக இருக்கும். இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா அடர் பசுமையாக இருக்கும். இது வந்து இளம் பசுமையான இலைகள். பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறியதாக இருந்து முனையில் வந்து நீளமாக இருக்கும். இரண்டு மூன்று விதைகள் உள்ளே இருக்கும். தாவரங்கள் மீது பற்றி வளரக்கூடிய ஒரு கொடி இனம். இதனுடைய மருத்துவ தன்மைகள் எப்படி என்ன பயன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உஷ்ண வியாதிகள், கண் பார்வை, கண் பிரகாசிக்கு வந்து. அப்பக்கோவையை எடுத்தோம்னாக்கா அதனுடைய சாரும் சின்ன வெங்காயம் சிறிதளவு ஒரு உப்புக்கல் வைத்து அந்த காலத்தில் பெரியவங்க கண்ணு கூட்டோம்னாக்கா கண் வியாதிகள், கண் கூச்சம், கண் மங்கல், கண் அருகல் இது போன்ற வியாதிகளுக்கு கண்ணு கூடுவாங்க பெரியவங்க. வீட்டில் பாட்டிங்களா இருந்தாங்க இது மாதிரி கண்ணில் தூசுப்பட்டுட்டு கண் அருகிறானப்போ நாலு அப்பக்கோவை இலைக்கு இல்லையா ஒரு சின்ன வெங்காய குறுத்த வச்சு ஒரு உப்புக்கல் வச்சு கசக்கி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது போன்ற ஒரு நம்ம கிராமத்தில் வந்து நல்லா உடனடியான தீர்வு. இது இதுனா இதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஆயா தாத்தா பாட்டிகள் இது போன்றவங்க முன்னோர்கள் வந்து கையாண்டக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை இந்த அப்பக்கோவை. அதே போன்று வயிறு வலி, நாள்பட்ட வயிறு வலி இது போன்ற உபாதைகள் உள்ளவர்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறை அப்பக்கோவையிலேயே வந்து இரண்டு கைப்பிடி அளவு சேர்த்து அதனுடன் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து தீநீராக்கி மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கஷாயத்தை வந்து நம்ம காய்ச்சணும். காய்ச்சி ஒரு டம்ளரானதும் காலை மாலை அரை டம்ளர் வீதம் வந்து இந்த கஷாயத்தை வந்து உள்ளுக்கு குடிச்சினோம்னாக்கா உள் ரணங்கள் அசிடிட்டியை வெளில கொண்டாடும். உள் ரணங்கள் ஆத்தம் நாள்பட்ட குடல் புண் அல்சரியும் குணமாக்கும். அதாவது செரிமான கோளாறு, பித்த நீர், வாத நீரை வந்து வெளியே கொண்டு வந்து வரக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு உண்டு. உள் ரணங்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இந்த அப்பக்கோவைக்கு உண்டு. இந்த அப்பக்கோவை வந்து எளிதில் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அழிவை நோக்கி கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதெல்லாம் நம்ம பராமரித்து நம்ம வீட்டிலேயே வளர்க்கணும். இது போன்ற இயற்கை ஆர்வலர்கள் வந்து பாரம்பரிய மருத்துவர்களை வந்து அணுகும்போது இது மாதிரியான மூலிகைகள், அதனுடைய விதைகள், செடிகள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து வளர்க்கணும். அதே மாதிரி நம்ம அன்றாட உணவில் வந்து இந்த கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் நம்ம சட்னி, தொகையில் இது மாதிரி பண்ணி சாப்பாட்டுக்கு அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தி போன்று இது போன்று காலை உணவுகளுக்கும் வந்து இட்லி தோசைக்கு வந்து சட்னியாக செய்து வந்து உட்கொள்ளலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான கீரை. இது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வைகள், உடல் சூடு, கனசூடு, கபால சூடு, நேத்திர சூடுன்னுவாங்க, கண் எரிச்சல் இருக்கும், ஐயோ கண் புகஞ்சின்னு எரியுதியா எனக்கு, அப்படியே கண்ணெல்லாம் வந்து அப்படியே நெருப்பு பறகுற மாதிரி, இது உடம்பே நெருப்பு பறகுற மாதிரி இதுனாக்கா இந்த இலையை கசக்கி கண்ணில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டுட்டு உள்ளுக்கு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடனே வந்து கனசூட்டை குறைக்கக்கூடிய தன்மை வந்து கோவைக்கு உண்டு. அதே மாதிரி நீரிழிவையும் கட்டுப்படுத்தும். சுகர் நோயாளிகள்லாம் இந்த அப்பக்கோவையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துனோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து சுகரினுடைய தன்மைகள் வந்து குறையும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதாவது பல நன்மைகள் பொருந்தி உள்ளது. அதே போன்று இதனுடைய வேர்களில் வந்து கிழங்குகள் இருக்கும். அப்பக்கோவையினுடைய கிழங்குகளை எடுத்து சுத்தம் செய்து காய வைத்து அதை சூரணமாக்கி காலை மாலை ஒரு ஒரு ஸ்பூன் பசு நெய்யில் அல்லது பசு வெண்ணெயில் வந்து மூல நோயால் பாதித்தவர்களுக்கு வந்து உள்ளுக்கு கொடுத்துனோம்னாக்கா மூல நோய் உடனடியாக குணமாகும். ஆசன வாய் வெடிப்பு, மலச்சிக்கல், மூலம் மலம் போகும்போது ரத்தம் வடிதல் இது போன்ற ஒம்பது வகை மூலத்தையும் நவ மூலம்னு சொல்லக்கூடிய ஒம்பது வகை மூலத்துக்கும் நல்ல ஒரு மருந்து இந்த அப்பக்கோவையினுடைய வேர்க்கிழங்கு. இது போன்று வேர்க்கிழங்கு, தண்டுகள், இலைகள், பூக்கள், விதைகள் அனைத்தும் நல்ல ஒரு அற்புதமான மருந்து இந்த அப்பக்கோவை. இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையில் உள்ள ஒரு பெரிய பொக்கிஷங்கள். இறைவன் படைப்பில் இப்போ போன்ற ஒரு ஒரு தாவரங்களையும் அரிய மருத்துவ தன்மைகள் வந்து புதைந்திருப்பதை நம்ம இந்த சித்தர்கள் புகழ்பாடும் சேனல் மூலமாக நம்ம விளக்கி தெளிவாக மக்களுக்கு வந்து மூலிகைகள் காமிச்சு அதனுடைய பயன்கள், மருத்துவ தன்மைகள், அது வளரக்கூடிய இடங்கள்,
எல்லாம் வந்து நம்ம தெளிவாக விளக்கி கூறி இந்த சேனலில் வந்து இது போன்ற அற்புதமான ஒரு தகவல்களையும் அழிந்து வரும் மூலிகைகளும் அள்ளி வழங்கக்கூடிய இந்த சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவ சேனலில் நம்ம எல்லோரும் பார்த்து பயனடைய வேண்டும் என்பதுக்காக இது போன்ற உயர்வான தகவல்களை வந்து நம்ம சேனலில் வழங்கியிருக்கோம். இன்றைக்கி கூறியிருக்கக்கூடிய மூலிகை அப்பக்கோவை. இதை எல்லோரும் அறிந்து தெரிந்து பயன்படுத்த வேண்டும், பயனடைய வேண்டும் என்பதனால் இன்றைக்கி இந்த மூலிகையை பற்றி விளக்கமாக கூறியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.